ஐபிஎல் 2024 குறித்த சிறப்பு பார்வையை வழங்குவதற்காக செய்தி அறையில் இருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிகாமணி. சிகாமணி, இனி நீங்கள் தொடரலாம். நன்றி மோனிகா. இந்த 2024 ஐபிஎல் சீசனில் பிளேஆப்ஸ்க்கு செல்லக்கூடிய மற்ற இரண்டு அணிகள் எது அப்படிங்கிறதுக்கான இந்த இடியாப்ப சிக்கல் சூழல் வந்து இன்னைக்கு அவிழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து இன்னைக்கு விளையாடியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருஷம் ஐபிஎலுடைய 65வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸை எதிர்த்து விளையாடினாங்க. ஸோ இந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா கவுகாத்தியில் இருக்கக்கூடிய பரஸ்பரா ஸ்டேடியத்தில் வந்து நடந்தது. ஸோ அந்த மைதானம் வந்து ராஜஸ்தானுடைய செகண்ட் ஹோம் கிரவுண்டாக வந்து இருக்குது. ஸோ அதில் தான் வந்து இந்த மேட்ச் வந்து நேற்று நடந்தது. ஸோ இதில் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் அணியினுடைய கேப்டன் சஞ்சு சாம்சன் பேட்டிங் வந்து தேர்வு செஞ்சார். அணியில் ஒரு சில மாற்றங்கள் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லலாம், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் சேஞ்ச் அப்படி சொல்லலாம் ஆராருக்கு. ஏன்னா அந்த அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர் ஜாஸ் பட்லர் வந்து நேஷனல் டியூட்டி காரணமாக அவர் வந்து இங்கிலாந்து ரிட்டர்ன் போயிட்டாரு. ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு இங்கிலாந்து பிளேயரான கேட்மோர் வந்து டீமில் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர்களாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் கோலர் கேட்மோர் ரெண்டு பேரும் களமிறங்கினாங்க. முதல் ஓவரில் ஒரு பவுண்டரியோடு தொடங்கினார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஆனால் முதல் ஓவர்லேயே விக்கெட்டையும் இழந்தாருன்னு சொல்லலாம். அந்த விக்கெட்டை எடுத்து கொடுத்தது எதிரணியினுடைய கேப்டன் சாம் கரன் பார்த்தோம் அப்படின்னா நேற்று பவுலிங்கில் வந்து நல்லாவே போட்டார். கான்ஃபிடென்ட்டோட முதல் ஓவரை வந்து தொடங்கினார். அதுக்கேற்ற மாதிரி முதல் ஓவருடைய 4வது பந்திலேயே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோடைய விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெத்லியும் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ சாம் கரன் பார்த்தோம்னா 3 ஓவர்களில் 24 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டுகளையும் எடுத்தார் அப்படி சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை ஆரம்பத்திலே இழந்தாலும் கூட மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ கேட்மோர் மற்றும் சாம்சன் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நிதானமாக இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணாங்க. அதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா ரன் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாகவே இருந்தது அப்படி சொல்லலாம். சொல்லப்போனால் முதல் 6 ஓவர்களில் பவர் பிளேயில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 38 ரன்களை மட்டுமே தான் சேர்த்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். கடந்த சில போட்டிகளாகவே பவர் பிளேயில் ஒரு 40 ரன்களுக்கு குறைவாக தான் அடிச்சிட்ருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ பேட்டிங்கில் ஒரு சின்ன டிப்பு இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும், அவங்களுடைய தொடக்க ஆட்டக்காரர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஜாஸ் பட்லரும் சரி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் சரி அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபார்மில் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக பவர் பிளேயர் வெறும் 38 ரன்கள் மட்டுமே அவங்களால சேர்க்க முடிஞ்சது அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேயருக்கு அப்புறமும் கூட பெருசாக வந்து ரன் அடிக்கலை. ஸோ 10 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 58 ரன்களை மட்டுமே ராஜஸ்தான் அணி வந்து சேர்த்தாங்க. ஸோ ஓரளவுக்கு அணியினுடைய ஸ்கோரை எடுத்து செல்ல வேண்டிய கேப்டன் சஞ்சு சாம்சனும் சரி கேட்மோரும் சரி ரெண்டு பேருமே 18 ரன்கள் தலா எடுத்திருந்த நிலையில் ஆட்டம் இழந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் 10 ஓவர்களில் வெறும் 58 ரன்கள் மட்டுமே இருந்த நிலையில் இந்த அணியினுடைய சரிவை மீட்கும் முயற்சியில் பார்த்தோம் அப்படின்னா இவர் சஞ்சு சாம்சன் வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியாலும் நேற்றைய போட்டியில் அவர் ஃபெயிலியர் ஆகும்போது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய இன்னொரு பேட்ஸ்மேன் ரியான் பராக் இருந்தார். ஸோ ரியான் பராக் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தானுக்கு இந்த சீசன் ஒரு தனியால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன் இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேறு லெவலில் வந்து பேட்டிங் இருந்தாலும் நேற்றைய போட்டியில் அவரோட பேட்டில் வந்து பெருசாக வந்து ரன் வரல அப்படின்னு சொல்லலாம். நேத்தன் எல்லிஸோட பந்து வீச்சில் வந்து அவருடைய விக்கெட்டை வந்து பறி கொடுத்தாரு 18 ரன் இருக்கும்போது. ஆனால் பராக் பார்த்தோம் அப்படின்னா நேற்றும் ஒரு அட்டகாசமான ஒரு நாக் 34 பந்துகளில் 6 பவுண்டரியோட 48 ரன்களை வந்து சேர்த்து கொடுத்தாரு. ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் டீம் ஸ்கோர் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ரியான் பராக் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனில் இது வரைக்கும் 12 இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 531 ரன்களை வந்து சேர்த்துருக்காரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2019 இவர் வந்து டெபியூட் ஆனார் ஐபிஎல்ல. 5 சீசன்களில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 44 போட்டிகளில் களமிறங்கி வெறும் 600 ரன்கள் மட்டும்தான் சேர்த்திருந்தார். ஆனால் இந்த ஒரு சீசன் 2024 பார்த்தோன்னா வெறும் 12 இன்னிங்ஸ்லேயே 531 ரன்களை வந்து சேர்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 17 ஆண்டுகால ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 4 ஆர் நம்பர் 4க்கு மேலே வந்து பேட்டிங் இறங்கி 500 ரன்களுக்கு மேலே ஒரு சீசனில் அடித்த 4வது பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனை வந்து படைச்சிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு கிரேட் லெஜண்ட்ஸ் வந்து இந்த சாதனை பட்டியலில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ரியான் பராக் நல்லா பேட்டிங் பண்ணாலும் அவருக்கு பக்கபலமாக நேற்று ரவிச்சந்திரன் அஸ்வினும் பேட்டிங்கில் அப் தி ஆர்டர் வந்தார். ஸோ அவரும் நல்லாவே பேட்டிங் பண்ணார் சொல்லலாம். 19 பந்துகளை சந்தித்த அவர் 3 பவுண்டரி ஒரு சிக்ஸஸ் 28 ரன்கள் சேர்த்தாரு. ஆனால் தேவையில்லாத சமயத்தில் ஹர்ஷ்தீப் சிங்கோட ஓவரில் வந்து தன்னுடைய விக்கெட்டை வந்து இழந்தார் சொல்லலாம்.
ஸோ இவங்க பார்த்தா அப்படின்னா ரியான் பராக் அந்த அஸ்வின் இருக்கும்போது டீம் டோட்டல் ஒரு 170-180 போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. பட் அவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாத சமயத்தில் வந்து ஆட்டம் இழந்தாங்க. பட் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா வேறு எந்த பேட்ஸ்மேனும் பெருசாக அவங்களுக்கு வந்து கை கொடுக்கலை அப்படி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பஞ்சாப் கிங்ஸ்னுடைய பந்து வீச்சு நேற்று வந்து சிறப்பாகவே இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராகுல் சகர் வந்து நேற்று அட்டகாசமாக போட்டார். 4 ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 26 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து முக்கியமான 2 விக்கெட்டுகளை வந்து எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி ஹர்ஷல் பட்டேல் பார்த்தா அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் கூடுமான வரைக்கும் அவர் வந்து டெத்தில் தான் எல்லா கேப்டன்ஸும் இதுக்கு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நேற்று பார்த்தோம் அப்படின்னா சாம் கரன் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சு அவரை பவர் பிளேயில் கூட போட வச்சார் அப்படி சொல்லலாம். அவர் ஆனால் நேற்று டெத் ஓவர்ஸ்லையும் கடைசியில் நல்லாவே போட்டார். 4 ஓவரில் 2 விக்கெட்டுகளை எடுத்து 28 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்தாருன்னு சொல்லலாம். ஸோ பர்பிள் கேப் ஹோல்டராகவும் இருக்கார் ஹர்ஷல் பட்டேல். ஸோ இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னா அவர் டெத் ஓவரில் மட்டுமே 16 விக்கெட்டுகளை வந்து சாதிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக ஜஸ்பிரீத் பும்ரா 11 விக்கெட்டுகள், வேறு எந்த ஒரு பவுலரும் டெத் ஓவரில் இந்த 2024 சீசனில் 10 விக்கெட்டுகளை வந்து டச் பண்ணல அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பஞ்சாப்னுடைய இந்த அசத்தலான பந்து வீச்சின் காரணமாக பார்த்தா அப்படின்னா ராஜஸ்தான் அவங்க எதிர்பார்த்த ஸ்கோரை வந்து ஸ்கோர் போர்டில் போட முடியல அப்படி சொல்லலாம். 20 ஓவரில் பார்த்தா அப்படின்னா வெறும் 144 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிஞ்சது, 9 விக்கெட் இழப்பு இருக்குது. ஸோ இவங்க பார்த்தா அப்படின்னா ரோமன் பாவல் வந்து இந்த சீசன் மட்டும் இல்லாமல் ஐபிஎல் இது வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சொல்லலாம். ஸோ நேற்று அது நடந்து அவருடைய விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ராகுல் சாகர் வந்து எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி 15 ஓவரில் ஒரு 100 ரன்கள் இருக்கும்போது கடைசி 5 ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70-80 ரன்கள் அடித்தாதான் வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா டேனவன் ஃபெரேரவை வந்து அவங்க வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து கொண்டு வந்தாங்க. பட் அவரால் பெருசாக பேட்டிங் ஒன்றும் பண்ண முடியல, வெறும் 7 ரன் தான் எடுத்து கொடுத்தாரு அப்படி சொல்லலாம். ஸோ கடைசி கட்டத்தில் ட்ரெண்ட் போல்ட் ஒரு 12 ரன் எடுத்து கொடுத்தாரு. இதன் காரணமாக 144 ரன்கள் வந்து அவங்களால் சேர்க்க முடிஞ்சது. ஸோ 145 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கோட களமிறங்கினாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ முதல் ஓவரில் நீங்கள் மட்டும் தான் விக்கெட் எடுப்பீங்களா, நாங்களும் எடுப்போம்னு சொல்லி பதிலுக்கு முதல் ஓவரில் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ட்ரெண்ட் போல்ட். முதல் ஓவரில் ஒரு பவுண்டரி அடித்தார் பிரபசிம்ரன் சிங், ஆனால் அடுத்த பந்தே அவருடைய விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு. ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேயராக ரொம்பவே அட்டகாசமாக பந்து வீசுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ மறுபடியும் ஒரு முறை அந்த விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஆனால் அதுக்கடுத்தது பார்த்தா அப்படின்னா ஜானி பேர்ஸோ விக்கெட் விழுந்ததுனால கொஞ்சம் நிதானமாக ஆட ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கடுத்து தான் வந்த ரைலி ரூசோ ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச்சில் எங்கே விட்டாரோ அதே இடத்துல கண்டினியூ பண்ணால் சொல்லலாம். அதிரடியாக ஆட ஆரம்பித்த ரைலி ரூசோ பார்த்தா அப்படின்னா வெறும் 13 பந்துகளில் 5 பவுண்டரியோட 22 ரன்களை வந்து சேர்த்து கொடுத்தாரு அப்படி சொல்லலாம். ஸோ இவர் ஆடுறதை பார்க்கும்போது ஈஸியாக ஒரு 15-16 ஓவரில் மேட்சை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கும் அவருடைய விக்கெட்டை வந்து பார்த்தா அப்படின்னா இழந்துட்டாரு. ஸோ அது பார்த்தா அப்படின்னா அவருடைய விக்கெட் எடுத்து கொடுத்து அவங்க ஆர்ஆருடைய முக்கியமான ஒரு பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சாகல். ஆனாலும் கூட அடுத்து பார்த்தா அப்படின்னா மிடில் ஆர்டரில் சசாங் சிங்கை வந்து ரொம்பவே நம்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ராஜஸ்தான் அணியுடைய யுஸ்வேந்திர சாகல் வந்து நேற்று நல்லாவே பந்து வீசினார். 4 ஓவரில் 31 ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டை எடுத்தார் அப்படி சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த முதல்ல வந்து விக்கெட் விழுந்தாலும் கூட ரைலி ரூசோவோட விக்கெட் எடுத்து கேப்டன் சாம் கரன் மற்றும் சசாங் சிங் மேலே நிறைய நம்பிக்கை இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சசாங் சிங்கோட விக்கெட்டை ஆவேஸ் கான் வந்து எடுத்து கொடுத்தாரு. ஆவேஸ் கான் அவர் வந்து பார்த்தா அப்படின்னா லக்னோவிலேருந்து ட்ரேட் பண்ணி எடுத்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இந்த ட்ரேட் வந்து அந்தளவுக்கு முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. பட் ஆனால் பவுலிங்கில் ராஜஸ்தானுக்கு ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்காரு சொல்லலாம். நேற்று முக்கியமான சமயத்தில் ஆவேஸ்கான் ரொம்பவே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா பஞ்சாப்க்கு மற்றபடி பேட்ஸ்மென்ஸ் யாரும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணும்போது தனியாக நின்று தனி மரமாக வந்து போராடினார் சொல்லலாம் சாம் கரன் இந்த சீசனில் பேட்டிங்கில் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. பட் ஆனால் நேற்று இதுதான் இந்த சீசனில் அவர் ஆட போகிற கடைசி போட்டி, ஏன்னா அடுத்த போட்டியில் இருக்க மாட்டார், இங்கிலாந்துக்காக அவர் வந்து விளையாட செல்லாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலை கேப்டன் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேப்டன் நாக்கு ஆடினார் சொல்லலாம். 41 பந்துகளை சந்திச்ச அவர் 5 பவுண்டரி 3 சிக்ஸஸோட 63 ரன்கள் அடித்ததோடு இல்லாமல் அணிக்கு ஒரு தேவையான வெற்றியும் பெற்றுக் கொடுத்தாரு சாம் கரன். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 145 ரன் டார்கெட்டை 18.5 ஓவர்கள்லேயே பஞ்சாப் கிங்ஸ் அணி எளிமையாக சேஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லலாம். 5 விக்கெட் இழப்பிற்கு 145 ரன்களை சேர்த்துட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பேட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்சிப்ரன் சிங் ஸ்டார்டிங்லேயே 6 ரன்கள் எடுத்து ஆட்டம் விழுந்தார். ரைலி ரூசோ ஒரு 22 ரன்கள், அடுத்து சசாங் சிங் ஆட்ட ஒரு ரன் கூட எடுக்காமல் ஆட்டம் விழுந்தார். ஆனால் ஜிதேஷ் சர்மா கடைசியில் சாம் கரனுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணார், அவர் 20 பந்தில் 22 ரன்கள் வந்து எடுத்தார். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா 18.5 ஓவர்கள்லேயே இந்த சேஸை வந்து ஈஸியாக முடிச்சுட்டாங்க அப்படி சொல்லலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசனை வந்து ரொம்பவே அமோகமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. உனக்கு ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியா இல்லையாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடைசி 4 போட்டிகள்லேயும் தோல்வியை சந்திச்சிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்.
என்னதான் அவங்க வந்து பிளேஆப் வாய்ப்பை உறுதி செஞ்சிட்டாலும் கூட இந்த தொடர் தோல்விகள் அப்படிங்கிறது அவங்களோட டீமோடைய அந்த மொமெண்டமை வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே எனர்ஜி இருந்தாக்க இப்போ பிளேஆப்ஸும் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டி இருக்குது. இந்த போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் அணி எதிர்த்து களமிறங்கிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மைதானத்தில் இந்த போட்டி நடக்க இருக்கு. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஜிடி ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பிளேஆப்ஸ் வாய்ப்பை இழந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இனி வரக்கூடிய ரெண்டு போட்டிகளையும் வெற்றி பெற்றாக்க அவங்க பார்த்தோம்னா புள்ளி பட்டியில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால சன்ரைசர்ஸ் இந்த போட்டி ரொம்பவே அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சன்ரைசர்ஸோட கடந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட விளையாடினாங்க. 166 ரன்கள் டார்கெட்டை வெறும் 9.4 ஓவரில். இது கிரிக்கெட் மேட்ச் தானா இல்லை வீடியோ கேமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு அதிரடியாக ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜிடியும் கடந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொல்கத்தா கூட இருந்தது, பட் மழையின் காரணமாக அந்த போட்டி நடக்கலை. பட் அதுக்கு முன்னாடி போட்டி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே கூட விளையாடினாங்க. அட்டகாசமான ஒரு போட்டியாக அமைஞ்சது. அதுவும் 231 ரன்கள் வந்து அவங்க சேர்த்திருந்தாங்க குஜராத் டைட்டன்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸ் 196 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. குறிப்பாக சொல்லணும்னா தொடக்காட்ட பிளேயிங் ஃபார்மட்டியே மாற்றிருக்காரு சொல்லலாம். அந்தளவுக்கு அக்ரெசிவான ஒரு கிரிக்கெட்டை வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த போட்டி ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஃபேன்ஸும் இந்த போட்டிக்காக அவரோட காத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சன்ரைசர்ஸ் இனி வரக்கூடிய இரண்டு போட்டிகளையும் தோல்வியடைந்து இன்னொரு போட்டியில் எல்எல்சியும் தோல்வியடைஞ்சாக்க கடைசி போட்டியை அடிப்படையாக வச்சு சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ரெண்டு அணியும் பிளேஆப்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கூட உருவாகலாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த சினாரியோ மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த போட்டியில் யார் வெற்றி பெற போகிறாங்க எல்லா விஷயத்தையும் நாளைக்கு இதே நேரம் விரிவாக பேசலாம்.